என் மேலே ஒரு பெரிய ட்ரஸ்ட் இருக்குது, நான் சொன்ன எல்லாமே நம்பணும் அப்படின்லாம் இல்லைனாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன ட்ரஸ்ட் வச்சுருப்பீங்க இல்லையா. 15 கோடி ரூபாய் அவங்க வந்து அந்த சேனலில் கொடுக்கறதுக்காக கேட்டாங்க. ஜஸ்ட் சேனல், என்னால் அது வாங்க முடியாது. தமிழில் டெக் சேனல்கள்லேயே ஒரு முக்கியமான சேனல் தான் TechBoss. TechBoss அப்படின்னு சொன்னாவே இவரோட முகம் தான் நமக்கு ஞாபகம் வரும். இவரோட பேர் சுதர்சன். சுதர்சன் தான் இந்த யூடியூப் சேனலோட ஓனர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அதுதான் கிடையாது. TechBoss-ல அவரு ஒன் ஆஃப் தி எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. TechBoss அப்படிங்கிறது வந்து அடடா கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி யூடியூப் சேனல். TechBoss-ஓட உண்மையான ஓனர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக் பட்டி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும், அதுவும் ஒரு டெக் கண்டென்ட் இருக்கக்கூடிய சேனல். அதில் இருக்கக்கூடிய நபர் தான் உண்மையான இந்த சேனலுடைய ஓனர். TechBoss அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் அவங்களோட கிரியேட்டிவிட்டியும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருந்தது. இவ்வளோ கிரியேட்டிவிட்டியை வச்சுக்கிட்டு யூடியூப் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மில் ஏன் வேற ஒருத்தவங்க கீழே இவங்க வேலை செய்யணும், தனியாகவே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு ரொம்ப நாளாக எனக்கு தோணிக்கிட்டு இருந்தது. அந்த கேள்விக்கு இன்னைக்கு பதில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். TechBoss யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த TechBoss சுதர்சன் வந்து இந்த சேனலை விட்டு வெளியே வந்துட்டாரு. அதுக்கு காரணம், அடடா கிரியேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டெக் சேனலை கிரியேட்டிவாக வளர விட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் கிரியேட்டிவாக ஏதாவது பண்ணுனா அந்த வீடியோவை தூக்கிட்டு ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இதெல்லாம் எதிர்பார்க்கல, வெறும் ப்ரொமோஷன் மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு பிராண்டை பத்தின ஒரு ப்ராடக்ட் பத்தின உண்மையான ஒப்பீனியனை சொல்லக்கூடாது, வெறும் ப்ரொமோஷன் மட்டும்தான் இந்த சேனல்ல பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எங்களோட கிரியேட்டிவிட்டியும் எங்களோட பேசிக் எத்திக்ஸையும் மீறுற மாதிரி இந்த சேனல் நடந்துக்கிறாங்க. அதனால நாங்கள் TechBoss-ல இருந்து வெளியே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சன் மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருக்கக்கூடிய எடிட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வெளியே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருப்பாங்க போல. இவங்கெல்லாம் வெளியே வந்ததுக்கு முக்கியமான காரணம், ப்ரொமோஷன்ஸ் மட்டும்தான் பண்ணணும், வீடியோ எதுவுமே கிரியேட்டிவாக இருக்கக்கூடாது, அப்படியே கிரியேட்டிவாக பண்ணாலும் அதை தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப ஜென்யூனாக வீடியோ பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது கிட்டத்தட்ட 1.5-2 லட்சம் வியூஸ் போயிட்டு இருந்தது. 5 மில்லியன் இருக்கக்கூடிய இந்த சேனலில் 1 லட்சம் வியூஸ் வர்றதுக்கே இன்னைக்கு தத்தளிக்குது அப்படின்னா, எங்கள் கிரியேட்டிவாக வீடியோ பண்ணுறதை தடுத்து வெறும் ப்ரொமோஷன் மட்டுமே பண்ண சொல்கிறாங்க, இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க போக, இந்த சேனலை நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. சரி நானே பண்ணுறேன், எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 15 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. 15 கோடி ரூபாய் என்கிட்ட இருந்தால் நான் ஏன் யூடியூப் சேனல் நடத்த போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு சுதர்சன். இவ்வளோ நாள் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணதுக்கு இந்த சேனலை விட்டு வெளியே வரும்போது என்னோட கட்டப்பையில் இருக்கக்கூடிய பழைய துணியெல்லாம் செக் பண்ணி வேறு ஏதாவது எடுத்துகிட்டு போகிறேனா அப்படின்னு செக் பண்ணிட்டு என்னை வெளியே அனுப்பி அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோவெல்லாம் எங்கப்பா ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் தான் புதுசாக ஒரு டெக் சேனலை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு நம்ம சுதர்சன். இந்த சேனல் பேர் என்னன்னு கேட்குறீங்களா? டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வச்சிருக்காரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேர் TechBoss அப்படிங்கிற யூடியூப் சேனலை பிடிக்கும், அவங்களோட கிரியேட்டிவான ஒர்க்கு பிடிச்சவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை சுருக்கமாக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.